Welcome back to Anita's A Pinch of Salt channel. Friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பஞ்சாபோட டிஷ். பஞ்சாப் வந்து என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து நான் லேர்ன் பண்ண டிஷ். அவங்க வந்து ஒரு பஞ்சாபி. அவங்க வீட்ல அடிக்கடி பண்ணக்கூடிய ஒரு டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கறி பகோடி. இதுதான் வந்து அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம கறி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். அப்புறமா பகோடாக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் கர்ட். நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் கப் எடுக்கிறீங்களோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கப். இப்போ நான் இந்த கப்புக்கு கர்ட் எடுத்திருக்கேன். நல்லா கெட்டியான தயிர், கொஞ்சம் புளிப்பு இருக்கணும், அப்படின்னா தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால நான் இந்த கப்புக்கு ஒரு கப் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் 3 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 டீஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் இங்கே உங்களுக்கு. அடுத்தது ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன். இது லாஸ்ட்டாக தாளித்து போடுறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை ஃபைனாக இந்த மாதிரி சாப் பண்ணியிருக்கேன். தாளிக்கிறதுக்கு என்ன சொல்ல உங்களுக்கு ரெட் சில்லி, அப்புறமா கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்குறோம். இந்த கர்டில் பார்த்தீங்கன்னா அவங்க இதில் வெல்லம் போடுவாங்க. ஆக்சுவலாக அதுக்கு ஒரு சின்ன துண்டு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், இது லாஸ்ட்டு தான் நமக்கு இந்த இன்க்ரீடியன்ஸ் தேவை. ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து அதில் வந்து கர்டு, அதுக்கு வாட்டர், கடலை மாவு, மஞ்சத்தூள், பெருங்காயம், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 3 டீஸ்பூன் ஆஃப் கடலை மாவையும் இதிலே போட்டுடலாம். கூடவே மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதையும் நான் ஆட் பண்ணிடுறேன். பெருங்காயம் ஒரு 1/8 டீஸ்பூன் பெருங்காயம் எடுத்துக்கலாம், ஆட் பண்ணிடுறேன். இதை நல்லா ஹேண்ட் பிளெண்டர்லேயோ இல்லைன்னா மத்துலேயோ என்ன சொல்ல கட்டை இல்லாமல் கரைச்சிக்கணும். முதல்ல இதை ஃபஸ்ட்டு நான் இப்போ ஹேண்ட் பிளெண்டரில் அடிக்க போகிறேன். அடிச்சுட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கடி இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ எந்த கட்டியும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. பாருங்க, கடலை மாவு இருக்கிறதுனால நம்ம பெருங்காயம் யூஸ் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இப்போ இதை கொஞ்சமாக வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கிளாஸ் ஆஃப் வாட்டரை வந்து நல்லா வாஷ் பண்ணி இதில் விட்டுட்டேன். இவ்வளோ தான். இப்போ இதில் நமக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆஃப் சால்ட்டை இதில் நான் ஆட் பண்ணுறேன். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா இங்கே பாருங்கள், ஜஸ்ட் இவ்வளோ தான் இருக்குது பீஸு. இதில் நம்ம ஆட் பண்ணிடுறோம் வெல்லத்தை. இது வந்து மித்ததெல்லாம் தாளிக்கிறதுக்கு தான், லாஸ்ட்டாக தான் பண்ணணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம், இது இருக்கட்டும். இதுக்குள்ளார நமக்கு பகோடாக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். இப்போ பகோடி பண்ண போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா 1 கப் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நம்ம ஆட் பண்ணுறதுக்கு வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம். அதே மாதிரி ஒரு ஸ்மால் துண்டு இஞ்சி ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாவை வந்து இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் மிக்சிங் பவுலில் எடுக்கணும். வந்து இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கடலை மாவை அதில் ஆட் பண்ணிடலாம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், க்ரீன் சில்லி, இஞ்சி எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான சால்ட்டை பார்த்து போடுங்க. ஏன்னா நமக்கு ஏற்கனவே இதுலேயும் அந்த தயிர் போட்டிருக்கிறதுலையும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு மட்டும் நமக்கு தேவையான பகோடாக்கு மட்டும் தேவையான சால்ட்டை நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லெமன் கொஞ்சம் புழியணும். ப்ளஸ் வந்து நம்மளோட ஃப்ரூட் சால்ட் இருக்கு இல்லையா, ஈனோ, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம போட வேண்டியது இருக்கும். அது என்ன சொல்ல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பொரிக்கிறதுக்கு முன்னாடி இதை நான் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இவ்வளோ தான் தேவையானது. இப்போ வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் விட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு உங்களுக்கு கரைக்கணும். இதை இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்குறோம் பேட்டர் வந்து இந்த மாதிரி இருக்குது. இதில் நம்ம கொஞ்சம் லெமன் பிழிஞ்சிக்கலாம். ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கிறேன்.
ஸோ லெமன் புழிஞ்சாச்சு. கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த ஈனோ இருக்கு இல்லையா, அதாவது ஃப்ரூட் சால்ட், இதையும் ஜஸ்ட்டு ஒரு ஹாஃப் இவ்வளோ தான் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். போட்டுடலாம், அவ்வளோதான் போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயிலில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு பண்ணோன்னா நம்மளோட பகோடா ரெடி ஆகிடும். இப்போது நம்ம எடுத்து வச்சிருந்த கடியை வந்து நல்லா அடிகனமான பாத்திரத்தில் ஊற்றிருக்கோம் இல்லையா, இதை வந்து பாயில் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து கடலை மாவுன்றதுனால சீக்கிரமாக கட்டி ஆகிடும், ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு பொங்கு, அதாவது என்ன சொல்ல, உங்களுக்கு ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ தான் நான் ஆன் பண்ணியிருக்கேன், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கேன், ஏன்னா கடலை மாவுன்றதுனால சீக்கிரமாக அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும், அதாவது கட்டி கட்ட ஆரம்பிக்கும். ஸோ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு சைடில் நம்மளோட பகடாவை போட்டுடலாம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு வானலில் வச்சுருந்தது. இப்போ இதை நம்ம வந்து சும்மா அப்படி உருண்டை உருண்டியாக உருட்டி போட வேண்டிதான். இப்போ பாருங்கள், இது பொங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான ஸ்டேஜ், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ செகண்ட் பக்கம் திருப்பி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம், எடுத்து டைரெக்டாக அந்த கடியில் போட்டுடலாம். இப்போது நம்ம வந்து தாளிக்கணும், அதுக்கு வந்து அதே சேம் வானலில் எக்ஸ்ட்ரா ஆயிலெலாம் எடுத்துட்டு கொஞ்சோண்டு ஆயில் விட்டுருக்கேன், அது 1 teaspoon ஆயில் விட்டுருக்கேன். இதில் வந்து கடுகு ஆட் பண்ணிடலாம், 1/2 teaspoon கடுகு. கூடவே நம்ம வந்து 1 teaspoon வந்து ஜீரகம் எடுத்து வச்சுருக்குறோம், அதையும் ஆட் பண்ணிடுறேன். அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். சும்மா இல்லாமல் 2 காஞ்சி மிளகாவை அப்படியே போட்டுடுறேன். ஆனியன் இவ்வளோ தான் தாளிக்கிறதுக்கு. நம்ம தாளித்ததை இதில் ஆட் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான கடி பகோடி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒயிட் ரைஸோடு நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். எல்லோரும் உங்கள் வீட்டில் இந்த பஞ்சாப் ஸ்டைல் ஃபுட்டை ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.